ரைட், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அண்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். 2023 எந்த விதமான எக்ஸாமுமே இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஒரு வருடத்தை கடத்திட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து 2024 குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அப்படின்னு 3 தேர்வுகளுமே நடக்க போகுது. இது ஒன்றும் நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் நடத்துவாங்களா மாட்டாங்களா, இது நமக்கு நம்பி படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேர் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கடைசி ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பயங்கரமான ஒரு அதிருப்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது அனாவசியமற்றது. ஏன் அப்படின்னா 2022 அப்படிங்கிற ஆண்டில் குரூப் 1 எக்ஸாமும் நடந்துச்சு, குரூப் 2 எக்ஸாமும் நடந்துச்சு, குரூப் 4 எக்ஸாமும் நடந்துச்சு. ஸோ ஒரு வருஷம் கேப் விட்டு 2024 சேம் அதே எக்ஸாமை அதே பேட்டர்னில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இந்த 3 எக்ஸாமுமே நமக்கு 2024 நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. அப்போ நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா, இந்த 3 எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணி 2024 நடக்கிற இந்த தேர்வுகளை கிளியர் பண்ணி எக்ஸாமை பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது அப்படின்னு தான் யோசிக்கணுமே ஒழிய, அதை விட்டுட்டு எக்ஸாம் வருமா வராதா, இதை படிக்கவா அதை படிக்கவா, நடத்துவாங்களா மாட்டாங்களாங்கிற குழப்பம்லாம் தேவையே இல்லாதது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆனுவல் பிளானருமே நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்பை கொடுக்குற ஒரு ஆனுவல் பிளானராக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆனுவல் பிளானரை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 1 அண்ட் குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸுமே நடக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் 4 அப்படிங்கிறது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ஆஃப் குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் வரும், எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூனில் நடக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஜூனில் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது வேறு என்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4, குரூப் 1 எல்லாமே இருக்க போகுது. ஸோ கவனிங்க, இதை இப்போது குரூப் 4க்கான எக்ஸாம் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம். அடுத்து கவனிங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டுருக்கிற குரூப் 1 அப்படின்னு பார்க்கும்போது 65 வேக்கன்சியோட ஜூலையில் ஒரு எக்ஸாம். அடுத்து குரூப் 2 அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட்டில் ஒரு எக்ஸாம். அப்போது ஒரே வருஷம் இன்னும் 6 தான் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் 5 தான் இருக்குது. 5 அப்புறம் ஜூன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஜூலையில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆகஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ தொடர்ச்சியான 3 தேர்வுகள் அப்படிங்கிறது ஒரே தடவை படிச்சுட்டு அப்படி அப்படி எழுதப்போம். மேபி இது 1-2 முன்ன பின்ன போகலாமே ஒழிய, இந்த வருஷம் அவங்க எக்ஸாம்ஸை நடத்தி ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இதில் குரூப் 4 அப்படிங்கிறது வில் பி அனௌன்ஸ் அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குறைஞ்சது 5000-10000 ஆவது வரணும், ஏன்னா 20000 வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ பல்கான ஒரு நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அதே போல் குரூப் 1லையும் 65 தானா, குரூப் 2லையும் வரும் 1294 தானா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்போ சமீபத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா எக்ஸாம்ஸும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சிஸும், எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது இருக்கிற நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ கூட குரூப் 2 அப்படிங்கிறதுல அரௌண்ட் 600 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, 600 பணியிடங்களை உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க. இதே போல தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் வேகன்சிஸை கூட்டுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இது வந்து ஃபைனல் கிடையாது, இதை விட கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்போது நல்ல வாய்ப்பு மட்டும் பாருங்கள், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 கரெக்டாக வரிசையாக எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. இதுதான் நமக்கு இப்போ நமக்கு தெரிய வேண்டிய வேலை, மற்ற எல்லாத்தையும் தூக்கி மூலையில் போட்டுரு. ஆரம்பிங்க, 5-6 வீட்டில் சொல்லிடுங்க, டைம் வாங்குங்க. இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க, இது வரைக்கும் படிக்கலை சார் அப்படிங்கிறவங்க படிக்க ஆரம்பிங்க, படித்து முடித்தவங்க டெஸ்ட் ரிவிஷன் போட ஆரம்பிங்க. இவ்வளவு நாள் காத்தாச்சு, இன்னும் 3 எக்ஸாம் வரிசையாக இருக்குது நமக்கு. 5-6 நம்ம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். அதே போல் இன்னொரு விஷயமும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது, யாருமே கவனிக்காத ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும், ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு தேர்வையும் நம்ம கவனிக்கவே இல்லை. இதுவும் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸில் 80% மேலே எலிஜிபிள் இருக்கிற ஒரு எக்ஸாம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்ன குவாலிஃபிகேஷனே தெரியாமல் இருக்கும். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, வெறும் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும், எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும். அப்போ எஸ்எஸ்எல்சி படித்தவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதலாம். அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் வெறும் 12th ஸ்டாண்டர்ட் தான், எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 2 12th படிச்சிருந்தா போதும். அந்த என்ன, 12th சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், அதாவது ஃபஸ்ட் குரூப் ஆர் செகண்ட் குரூப் எடுத்திருந்தா அவங்க அதுக்கு எழுதிக்கணும். பயாலஜி,
அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதை படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அப்போ இதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸில் நிறைய பேர் எலிஜிபிள் ஆகக்கூடிய ஒரு தேர்வு தான். லிட்டலாக சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான். சயின்ஸ் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பான். 10th சயின்ஸ் புக்கு படிச்சிட்டோம், 9th சயின்ஸ் புக்கு படிச்சிட்டோம்னா இதுக்கு எலிஜிபிள். அடுத்து ஃபாரஸ்டர் எக்ஸாம், இதெல்லாம் குரூப் 2 குரூப் 1க்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட். 118 வேகன்சி வருது. ஃபாரஸ்ட் கார்டு 1264 வேகன்சி வருது. இந்த ஃபாரஸ்டருக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்? சேம், இது டிகிரி குவாலிஃபிகேஷன். 12th வரைக்கும் ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு அடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதற்கு தகுதியானவர் தான். இன்ஜினியரிங்கில் எலிஜிபிளா சார்? ஆல் இன்ஜினியரிங் சார் எலிஜிபிள். எல்லா இன்ஜினியரிங்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ 118 வேகன்சி வருது. இதுக்கான எக்ஸாமும் ஆகஸ்டில் தான் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எக்ஸாம் ஜூன்லேயே நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இருக்கிற எல்லா தேர்வுகளுக்குமே நாம் தகுதியுடையவர்கள் தான். அப்போது ஒரு 6 ஒரு 5 நீங்கள் ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டிங்கன்னா ஒரே தடவை படிக்க போகிறீங்க, ஒரே சிலபஸை படிக்க போகிறீங்க, திருப்பி திருப்பி அடுத்தடுத்த தேர்வுகளை போய் எழுத போகிறீங்க. அப்படியே குரூப் 4 போய் எழுதிட்டு மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு குரூப் 1 போய் எழுதிட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குரூப் 2 போயிட்டு அப்படியே வரப்போம். அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமேல் இன்னொரு வருஷம் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான். இதை நீங்கள் அரிய வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கிறனும். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதுலேருந்து மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. அது என்ன அப்படின்னா, 2022 நான் எக்ஸாம் நடத்தினேன், 2023 என்ன பண்ணிட்டேன், வேக்கண்ட்டாக விட்டேன். அப்போ 2024 நடத்திட்டு 2025 வேக்கண்ட்டாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, அது வரைக்கும் நம்ம தயாரிப்பை தள்ளி போட்டுறக்கூடாது. இதுலேயே வரிசையாக நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும்போது கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறது தான் புத்திசாலி. சரிங்க சார், நான் படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார், படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன், ஆனால் எக்ஸாம்ஸ்க்கு என்னால் பாஸ் பண்ண முடியலைங்க சார். 3 படிக்கிறேன், 4 படிக்கிறேன், நான் டெஸ்ட்லாம் போடும்போது மார்க் வருது, எக்ஸாம் போகும்போது மார்க் வர மாட்டேங்குது, இல்லாட்டி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், டெஸ்ட்டில் இருந்தபோது மார்க் வர மாட்டேங்குது, இப்படின்னு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முதல் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.0001% தான் பாஸ் ஆகிறாங்க. வச்சிருக்கிற 99% ஆஃப் தி பீப்புள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல பாஸ் ஆகிறது இல்லை. இந்த பாஸ் ஆகி போகிறவங்கக்கிட்ட என்ன இருக்குது, பாஸ் ஆகாதவங்கக்கிட்ட என்ன இல்லை? ஒரே விஷயந்தான், அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சார் கன்சிஸ்டன்சி அப்படின்னா, தொடர்ச்சியாக படிப்பது, 5 படிப்பது. ஒரு நாளைக்கு இந்தந்த நேரம் நான் படிப்பேன்னு முடிவு பண்ணிட்டா அந்தந்த நேரம் படிக்கிறது. காலையில் இந்த நேரம் நான் படிப்பேன், மதியானம் இந்த நேரம் படிப்பேன், சாயந்தரம் இந்த நேரம் படிப்பேன், நைட் இந்த நேரம் படிப்பேன். இதை தினந்தோறும் படிக்கணும், எக்ஸாம் வரைக்கும் படிக்கணும். கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒருத்தர் தேர்வை பாஸ் பண்ணி சர்வீஸ் வாங்குறதுங்கிறது நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இது உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரு வாரம் படிப்போம், அப்புறம் ஒரு 2 லீவ் விட்டுரும், அப்புறம் ஒரு 3 படிக்கிறது, அப்புறம் 1 கேப் விட்டுறது. திருவிழாக்கள்லாம் வந்துருச்சுன்னா காலி, கிறிஸ்துமஸ்ஸு, நியூ இயரு, அதுக்கப்புறம் பொங்கல்னு திருவிழாக்களை கொண்டாடுற மனநிலைக்கு போயிட்டுரு. அப்போ போனதுக்கப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஐயோ படிக்கலையே, இதை முடிக்கலையே, அதை முடிக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே போல் ஆர்வம்ங்கிறது குறைஞ்சி விடாமல் பார்த்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்ஸ், 3 எக்ஸாம்ஸ் 4 எக்ஸாம்ஸ் வரிசையாக வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ ஆர்வமாக இருக்கும். இந்த ஆர்வத்தை என்ன பண்ணக்கூடாது, குறைக்கக்கூடாது, திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆர்வம் எக்ஸாம் வரைக்கும் இருக்கணும். ஸோ இங்கே இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்வம் எது வரைக்கும் இருக்கணும்னா அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கணும், எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இருக்கணும். இந்த அணலை, இந்த நெருப்பை குறைய விடாமல் பார்த்துக்கிறணும். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆர்வமாக நான் படிக்க தயார், கன்சிஸ்டன்சியாக நான் படிக்க தயார். அடுத்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா, யூ ஹாவ் அ ஸ்டடி பிளான். உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கணும், ஸ்டடி பிளான் அப்படின்னு ரெடி பண்ணுங்க. ஸ்டடி பிளான் எப்படி சார் ரெடி பண்ணுறது? இதுதான் ஸ்டடி பிளான், இப்படி தான் படிக்கணும், இன்னைக்கு இந்த பாடம் படிங்க அப்படின்லாம் யாரும் பொதுவாக ஒன்றை போட முடியாது. போட்டு தந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேட்டகிரிலேருந்து வருவாங்க. ஒருத்தர் ஃபுல் டைம் படிப்பார், ஒருத்தர் பார்ட் டைமில் படிப்பார், ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபில் படிப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபில் 2 இருக்கிறவங்க, 1 இருக்கிறவங்க, புதுசாக கல்யாணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் இதுதான் ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சாத்தியமாகாது. அப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காமன்னு சில விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நேரமாவது இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். இந்த 6 நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எந்த பாடம் முக்கியம்னு கண்டுபிடிங்க. அந்த முக்கியமான பாடத்துக்கு நீங்கள் படிக்க வேண்டிய நாள், அந்த படிக்க வேண்டிய நேரத்தில் அதிகமான டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 கம்பல்சரியாக மினிமம் படித்தாகணும், மினிமம் படித்தாகணும். ஸோ அது குறைஞ்ச நீங்கள் படிக்கவே கூடாது. 6 கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து டெய்லி படிங்க, 6 படிங்க, சிம்பிளாக கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு 5 ஒரு மாதத்துக்கு 30
ஸோ 6 மாதம் படிக்க போகிறீங்க, 5 மாதம் கூட வச்சுக்கோங்க, ஏன் அவ்வளோ தூரம் போகணும், கிட்டத்தட்ட 5 × 50 150, அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம், கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க பாருங்க, 450 மணி நேரம், 500 மணி நேரத்துக்கு மேலே படிச்சிருக்கோம். ஸோ 750 hours கிட்ட வரும், 650 hours கிட்ட வரும் நினைக்கிறேன், அவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும். இதை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, 500 மணி நேரம் படிக்கிறதுக்கு TNPSC-ல சிலபஸ் இருக்கானா, அவ்வளோதான் இருக்குது, இதுவே அதிகம்தான். இதுக்கிடையில் நம்ம ரிவிஷன் விடலாம். அப்போ அந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதுல நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். இப்போது நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வேறு வேறு பாடம் படிக்க போகிறீங்களா, கிடையாது, எல்லாத்துக்குமே சேம் ஜிஎஸ் பார்ட், அதே 10 யூனிட் தான், ஒரே 10 யூனிட்டை படிச்சுட்டா மூணுக்குமே நம்ம எலிஜிபிள். அதுக்கப்புறம் மேத்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்க போகுது, 10வது யூனிட்டாக இருக்கிற மேத்ஸ் 25 மார்க் கம்பல்சரி, இதில் 25 கேள்வி, இதில் 25 கேள்வி, இதில் 25 கேள்வி. அப்போ முக்கியமான பாடங்களில் மேத்ஸ் 1. அப்போ மேக்ஸ் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கிடுங்க. அப்போ 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், மேக்ஸை பார்த்தே ஆகும், எனக்கு வராது சார், தெரியாது சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. 6th-10th வரைக்கும் இருக்கிற சம்ஸை போட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமை சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போது மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். அதே போல் குரூப் 2க்கும் குரூப் 1 குரூப் 4க்கும் நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் மொழிப்பாடம், லாங்குவேஜ். நீங்கள் குரூப் 2 படித்தா இங்கிலீஷோ தமிழோ படிக்கலாம், குரூப் 4 படித்தா தமிழ் மட்டும்தான் படிக்க முடியும். அப்போது தமிழ் படிக்கிறதுக்கு என்ன திட்டம், அதை வகுத்து கொண்டு வாங்க. அப்போ தமிழ் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், தமிழ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்குது, 100 கேள்வி இருக்குது, 100 questions இருக்குது. இந்த 100 கேள்வியில் எத்தனை சார் நான் எடுக்கணும், மினிமம் 90-95 எடுக்கணும், 90+ங்கிறது மினிமம், 95+ அப்படிங்கிறது ஆவரேஜ், கண்டிப்பாக எடுத்தாகும். சிலரெல்லாம் 99 வரைக்கும் எடுக்க தயாராகணும், அப்படிலாம் எடுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த 100 கோயிலில் 99 எடுத்தாதான் பிரைமரி பாஸ் பண்ணுவோம். இந்த 100-99 எடுத்துட்டோம், 90 மேலே எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்ஸை பற்றி நம்ம கவலைப்படுவது குறையும். அதே போல் மேக்ஸில் 25 கேள்வி கொடுக்குறாங்கன்னா அதில் 23க்கு மேலேயாவது எடுத்துடணும். ஸோ இந்த 25-100 சேர்ந்ததா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஏன், ரெண்டே சப்ஜெக்ட், தமிழோ இங்கிலீஷோ, அது ஒரு பாடம், அதுக்கப்புறம் மேத்ஸ் ஒரு பாடம், ரெண்டு பாடம் படிக்கிறீங்க, 125 கேள்வி வாங்குறீங்க, எக்ஸாம் சர்வீஸ் வாங்குறீங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ், ஜிஎஸ் படிக்கிறதுக்கு சிலபஸ் வைஸாக படித்தாலும் சரி, ஸ்கூல் புக் வைஸாக படித்தாலும் சரி, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சிலபஸ் வைஸாக படித்தா எந்தெந்த யூனிட் முக்கியம் உங்களால் எல்லாத்துக்கும் தெரியும், யூனிட் 8 முக்கியம், யூனிட் 9 முக்கியம், யூனிட் 7 முக்கியம், யூனிட் 10 முக்கியம், இதெல்லாம் முக்கியமான யூனிட்ஸ், ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும். இந்த எல்லா யூனிட்டுமே எங்கே கவர் ஆகுது, நான் ஸ்கூல் புக் படிக்கிறேன் இருக்கேன் சார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் குரூப் 4க்காக படிக்கிறீங்கனாலும் சரி, குரூப் 2க்கு படிக்கிறீங்கனாலும் சரி, குரூப் 1க்கு படிக்கிறீங்கனாலும் சரி, என்ன பண்ணணும், 10th standard சோசியல் சயின்ஸ் புக் எடுங்க, அதில் ரொம்ப முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது, செக்ரிகேட் பண்ணுங்கள். 10th சோசியல் சயின்ஸ் புக் படித்தாலே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் அதில் ரெடி ஆயிரும். 11th standard ஹிஸ்ட்ரி புக் கண்டிப்பாக படிக்கணும், அதில் இருக்கிற பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே போல் 11th standard எக்கனாமி புக்கில் இருக்கிற கடைசி 5-6 பாடங்களை படிங்க, லாஸ்ட்டாக இருக்கிற 5 பாடங்களை படிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிங்க, அந்த பாடங்களை படிக்க ஆரம்பிங்க. முதல்ல 10th சோசியல் சயின்ஸ் புக்கை முடிச்சிங்கனாலே நிறைய கேள்விகளுக்கு ஜிஎஸ்ல பதில் சொல்லிடலாம். ஏன்னா இந்த சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நமக்கு பாலிட்டி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, மாடர்ன் இந்தியா இருக்குது, ஐஎன்எம் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு எதுக்குள்ள வருது அப்படின்னா, இந்த 10th standard சோசியல் சயின்ஸ் புக்குள்ளே வந்து யூனிட் 8 நிறைய பகுதிகள் அங்கே தான் வருது, யூனிட் 9 அதிகமான பகுதிகள் அங்கே தான் வருது. அதனால் இந்த 10th சோசியல் சயின்ஸ் புக்கை முதல் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணணும். அப்போ ஸ்டடி பிளானை நம்ம இதுக்கெல்லாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அப்புறம் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தாண்டி ஜிஎஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நகரும். சார் தமிழ்லாம் படிக்கவே முடியாது சார், நிறைய இருக்குது சார், அப்படி தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் ஒரு புக்கில் 6th-10th வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிற தமிழ் புத்தகத்தை அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணணும். ஒரு பாடப்புத்தகத்துக்கு 3 இயல் கொடுத்துருப்பாங்க, 3×3 9 இயல் இருக்கும், 3 தொகுதியாக பிரித்து உங்களுக்கு 9 இயல் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு பாடத்துக்கு 9 இயல்னால் இதே போல் எல்லாத்துக்கும் 9 இயல் போட்டிங்கன்னா 45 இயல்கள், இந்த 45 இயல்களை பிரித்து படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு இயல் படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, 6th book-னா 1 நாளில் முடிச்சிடலாம், 2 நாளில் முடிச்சிடலாம், 3 இயல் சேர்த்து 1 நாளில் படிச்சிடலாம், ஒரு புக்கே 1 நாளில் படிச்சிடலாம். மெதுவாகவே போங்க, ஆவரேஜாக போங்க, 1 இயலுக்கு 2 நாள் எடுங்க, 90 நாளில் முடிச்சிடலாமே தமிழை, 90 நாளுங்கிறது 3 மாதம் தானே, இன்னும் நமக்கு 2 மாதம் ரிவிஷன் பண்ணலாமே சார், என்னால் ரொம்ப ஸ்லோ லேர்னர் சார், நான் 3 நாள் எடுத்துக்கோங்க, 3 நாள் எடுத்தால் ஒரு போது ஒரு 135 நாள் வரும், இது எவ்வளோ நாள், 1.5 மாதம், 4.5 மந்த்ஸில் படிச்சிடலாமே தமிழில். அப்போ ஒரு நாளைக்கு நான்
ஒரு மூணு நாளைக்கு சேர்ந்து ஒரியல் கூட படிக்கலாமல் இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப ஈஸி தான் தமிழ். ஆனால் என்ன, நீ கொஞ்சம் உழைப்பை செலுத்தணும், கொஞ்சம் நேரத்தை அது கொடுக்கணும். அப்போது தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பாடம் தான், அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். அப்போ ரொம்ப ஈஸியாக அதில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ப்ரெஃபரன்ஸை கொடுங்க. ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டடி பிளானில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸாமினர்ஸுக்கு ஆஸ்பிரன்ஸுக்கு இருக்கிற குழப்பம், சார் நான் குரூப் டூக்கு படிக்கவா, குரூப் ஃபோருக்கு படிக்கவா, குரூப் ஒன்றுக்கு படிக்கவா, எல்லாம் ஒன்றா வருதுங்க சார் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ இது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க, ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணி எழுதுறேன் சார், பெட்டர். ஆனால் ஏதாவது ரெண்டு எக்ஸாமுக்கு அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏதோ ஒரு காம்பவுண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்போ இந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும். முதல் குரூப் ஃபோர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிறீங்களான்னு முடிவு பண்ணுங்கள். எழுத போகிறேன்னா குரூப் ஃபோருக்கு அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை சார் நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், என்னால் வந்து தமிழ் படிக்க முடியாது, அப்போ உங்களுக்கு அடுத்திருக்கிற ரெண்டு எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நான் குரூப் ஒன்றும் குரூப் ஒன்றை விட்டுட்டு குரூப் ஃபோரும் குரூப் டூ படிக்கிறேன், உங்கள் விருப்பம், ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஆனால் எல்லா எக்ஸாம்ஸும் எழுதணும், எந்த எக்ஸாம்ஸும் எழுதாமல் இருக்கக்கூடாது, எல்லா எக்ஸாம்ஸும் அப்பியர் ஆகுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் படித்தாச்சு, கன்சிஸ்டன்சியாக ஆர்வத்தை குறைக்காமல் ஸ்டடி பிளான் போட்டு சிலபஸை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரிவிஷன். ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகவே கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு மணி நேரம் படிக்கிறோம்னா அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் படிக்கிறோம்னா ஒரு நாள் ரிவிஷனுக்கு வச்சிடணும். ஒரு மாதத்துக்கு பதினெட்டு நாள் படிக்கிறோம்னா ஒரு ரெண்டு நாள் ரிவிஷனுக்கு வச்சிடணும். ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நம்ம என்ன படித்தோங்கிறது தெரியும், ரிவிஷனையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோம். கடைசியாக டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எந்த அளவில் இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஓரளவுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் படிச்சுட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையோ, ஒரு அகாடமியில் சேர்ந்துருக்கிற டெஸ்ட்டு கொஸ்டினையோ, ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்சோ சேர்ந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் போட்டுப்பாங்க. அப்போது டெஸ்ட் பேட்சனால உங்களுக்கு பெருசாக அமௌண்ட்லாம் செலவாக போகிறது இல்லை. ஸோ டெஸ்ட்டை வாங்கி என்ன பண்ணுறீங்க, அதை போட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள். அப்படின்னா தான் நமக்கு என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதி பார்த்தா தான் நிறைய தவறுகளை நீங்கள் திருத்திக்கிற முடியும். ஓஎம்ஆரில் எப்படி ரவுண்ட் பண்ணுறதுல இருந்து எந்த கொஸ்டினை பார்த்து நம்ம தப்பாக மார்க் பண்ணுறோம், நூற்றி ஒன்றை பார்த்துக்கிட்டே நூற்றி ரெண்டில் ரவுண்ட் பண்ணுவோம், ஏவை பார்த்துக்கிட்டே பீல ரவுண்ட் பண்ணுவோம். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் நம்ம ரொம்ப முக்கியம். நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வந்து இந்த ட்ரையல் எடுக்கிறதுக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது லைஃப். அதனால் என்ன பண்ணணும், டெஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிற முடியும். நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட, இன்னும் நம்மக்கிட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதம் இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படிக்க போகிறேன், சோசியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தயத்தை குறைக்க போகிறேன், சோசியல் மீடியாஸில் நேரத்தை குறைக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கள். ஏன்னா வந்து அது முடியாது, நம்மளால் நிறைய நேரம் மொபைலில் போயிடும், எடுத்தோம்னா டைம் பூரா அதில் போயிடும். கண்டுபிடி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இன்னும் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நான் மொபைலில் நோண்டுவேன், வீடியோ பார்ப்பேன், இன்ஸ்டாகிராமில் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து நமக்கு அஞ்சு மாதம் தான் இருக்குது, ஆறு மாதம் தான் இருக்குது. இந்த ஆறு மாதம் நீங்கள் தூக்கி அதை ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ கன்சிஸ்டன்சி, தினந்தோறும் படிக்கணும், அந்த எக்ஸாம் வர வரைக்கும் படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும், அதோட ஸ்டடி பிளான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். ரிவிஷன் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி எக்ஸாம் போகிற வரைக்கும் ஒரு மூணு முறை நாலு முறை படிங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டியது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே நிறைய டெஸ்ட் பேட்சஸ், நிறைய கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட், அதே போல் இந்த எக்ஸாம்ஸுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்சஸ் ஆரம்பிக்கிறோம். அதே சமயத்தில் கிளாஸஸும் ஆரம்பிக்கிறோம். ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் நம்ம கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா சென்டர்லேயுமே நமக்கு வந்து ஜனவரி மூன்றாம் தேதி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டேவுக்கான பேட்சஸ் வீக்கெண்டும் சரி, வீக் டேஸும் சரி எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சென்டர் வந்து சேலம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, கோயில்பட்டி, தஞ்சாவூர், எல்லா இடத்துலையுமே நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ்லையுமே நம்ம ஜனவரி மூணாம் தேதி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏவுக்கு வீக்கெண்ட் பேட்சும் வீக் டேஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அதே போல் அடுத்து நம்ம பார்க்கும்போது குரூப் ஃபோர் அப்படிங்கிற எக்ஸாமுக்கான பேட்சஸும் அது சேம் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல் பிரான்ச்சஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே போல் ஃபாரஸ்டர் எக்ஸாம் நம்ம எதிர்பார்த்த 1264 பணியிடங்களுக்கான ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸ் அஸ் வெல் அஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதையும் நீங்கள் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நன்றி.